வணக்கம். சற்றமனையில் முக்கிய தகவல். தமிழகம் முழுதும் பேருந்துகள் திடீர் மாற்றங்கள் தற்போது கொண்டுவரப்பட்டது. அதன்படி என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது விடுக்கப்பட்டாங்க, பொங்கல் தினத்தை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு அம்சங்கள் கொண்டுவரப்பட்டாங்க, என்னென்ன தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்ப்போம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போட்டு தமிழக அரசு பற்றியும் தற்போது முழு ஒழுங்கு பற்றி முக்கியமான விவரங்களை ஒன்றுக்கு ஒன்று தேவாடினா நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டு கிளிக் பண்ணி சப் பண்ணிங்க, பக்கத்தில் பில் பண்ணோம் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் டெலிவரி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் முன்பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து கொண்டே வருகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை 4000 கடந்துள்ளது. இதனால் தமிழகத்தில் ஊடக கட்டுப்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் 200 ஊடகம் வருகிற ஜனவரி 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு ஒழுங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஊடகம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் தற்போது கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊடகம் இருப்பதால் அத்தியாவசிய கடைகள் தவிர்த்து அனைத்து கடைகளும் மூடப்படும் என கூறப்பட்டது. தற்போது இந்த சூழ்நிலையால் ஜனவரி 16 சிறப்பு அரசு பேருந்துகளுக்கான முன்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளது. பொங்கல் முடிந்து மக்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக 16 அரசு பேருந்துகள் இயக்கப்பட இருந்தன. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் வரும் 10 வரை மட்டுமே அறிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்த எது போன்ற கட்டுப்பாடுகள் என்பது மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள அரசு பேருந்துகள் முன்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி தமிழகத்தில் உள்ள அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் முன்பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது முழு ஒழுங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த முன்பதிவு ரத்து செய்யப்படும் என ஆங்காங்கே அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் பேருந்துகள் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல கட்டாயம் தடை விதிக்கப்படவில்லை. தற்போது நிலவப்படி தடை விதிக்கப்படவில்லை. ஆகையால் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பேருந்துகள் கட்டாயம் அனைத்து நபர்களும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் எனவும், தற்போது முகக்கவசமும் சமூக இடைவெளி கட்டாயம் பின்பற்ற வேண்டும் எனவும், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் 2 தடுப்பூசி கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இவை போட்டுக்கொள்ளாத நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு தற்போது புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.